நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம விலை கொடுத்து வாங்குற ஒரு ஒரு ரோஜா செடியிலையும் சூப்பராக நம்ம வீட்டில் வச்ச உடனே மொட்டு வந்தால் எப்படிங்க இருக்கும்? நல்லாயிருக்கும் இல்லைங்களா? பார்க்கறதுக்கும் ரம்யமாக இருக்கும். நம்ம தோட்டத்துக்கு போகும்போதும் ஒரு விதமான சந்தோஷங்கள் நம்ம மனசில் சூழ்ந்துக்கும். ஆயிரம் கவலை இருந்தாலும் சரிங்க, தோட்டத்தில் காலை வச்சு அதில் இருக்கிற பூக்களை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளேயே அவ்வளோ ஒரு மத்தாப்பு பறக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டு தானுங்களே? அது எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், என்ன ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஃபர்டிலைசர் தாங்க. அந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு மூணு விதமாக கொடுக்கலாம். ஸோ அது என்ன ஃபர்டிலைசர், அது எப்படி கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இன்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்டிலைசரில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபர்டிலைசரும் கூட இதுங்க இது. அது இல்லாமல் இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபர்டிலைசர். ஓகே, வாங்க அந்த ஃபர்டிலைசர் என்னன்னு பார்த்துடலாம். அது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம தேவையில்லை அப்படின்னு தூக்கி போடுற வாழைப்பழ தோல் தாங்க. அந்த வாழைப்பழ தோலில் இல்லாத சத்தே கிடையாதுங்க செடிக்கு. ஸோ ஒன்றுன்னா என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து வாழைப்பழ தோல் ஒரு மூணு வாழைப்பழ தோல் எடுத்து மிக்சியில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். சரிங்களா, அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வாழைப்பழ தோலை அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை, இது கூட ரெண்டு மடங்கு தண்ணி கலக்க போகிறோம். தண்ணி கலந்துட்டு தாங்க நம்ம இதை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, கொசு போய் முட்டை இட்டுறக்கூடாது. கொசு போய் முட்டை இட்டுருச்சுன்னா நீங்கள் செஞ்சதே வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொசு போய் முட்டையிடாமல் டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் விட்டுருங்க. நிழல் பாங்கான இடத்துல விட்டுருணுங்க. அப்படி விடும்போது என்ன ஆகும்னா, நல்லா அது வந்துட்டு புளிச்சு நுரத்தள்ளிடும். அதை தான் நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம். நல்லா டைல்யூட் பண்ணி நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ இதை வந்துட்டு ரெண்டு நாள் நான் விட்டுட்ட பிறகு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக நல்லா புளிச்சு போய் நல்லா ரெடியாக இருக்குது செடிக்கு கொடுக்குற அளவுக்கு. ஓகேங்களா, இதை வந்துட்டு அஞ்சு மடங்கு தண்ணியில் கலந்து நீங்கள் உங்கள் ரோஜா செடி எல்லா ரோஜா செடிக்கும் மண்ணை நல்லா கலரி விட்டுட்டு கொடுத்துட்டு வாங்க. இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்கலாங்க. கொடுக்கும்போது இதில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் நிறைய இருக்குது வாழைப்பழ தோலில். ஸோ இது என்ன பண்ணுன்னா, பூக்காத செடியை கூட நல்லா வீரியத்தோடு பூக்க வைக்கிற திறமை இந்த வாழைப்பழ தோலில் இருக்குது. இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே வரலாங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு வந்தால் ஒரு பத்து நாள்லேருந்து பன்னெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும். நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க, அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குங்க. சரி, செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்துடலாம். இந்த செகண்ட் மெத்தடில் வந்துட்டு இது வந்து ஒரு லேசியான மெத்தட் இல்லை ஒரு இன்ஸ்டண்ட்டான மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருப்போம், இல்லை எங்கேயாவது வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும், இல்லை ஊருக்கு எங்கேயாவது போக வேண்டிய வேலை இருக்கும், ஆனால் ஃபர்டிலைசர் கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது? ஸோ அந்த மாதிரி டைமில் ஈஸியாக கொடுக்க வேண்டிய மெத்தட் தான் இந்த ரெண்டாவது மெத்தட். நைட்டில் எப்படியும் வாழைப்பழம் சாப்பிடுவீங்க இல்லைங்களா, அந்த வாழைப்பழ தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணுறது மட்டும்தாங்க வேலை. கட் பண்ணிவிட்டு எத்தின்னு போய் மண்ணை கலரி விட்டுட்டு செடிக்கு போட்டு முடி விட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க, அவ்வளோதான். சரிங்களா, ஸோ சிம்பிளான வேலை செகண்டோட வேலை. தேர்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வாழைப்பழ தோல் எடுத்து நல்லா வெயிலில் மொடமொடமுடன் ஒரு ரெண்டு நாள் காய வைக்க போகிறோம். நல்லா காயணுங்க. இப்போ பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்ட்டு இந்த அளவுக்கு எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கணும். சரிங்களா, பவுடர் ஆக்கிட்டு இதை தான் நம்ம ஃபர்டிலைசராக கொண்டு போய் நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம். மிக்சி ஜார் வந்து நல்லா காஞ்சதாக பார்த்துக்கோங்க. காஞ்சதாக பார்த்துட்டு இப்போ பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தான் நம்ம தோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் நம்ம ரோஸ் செடிக்கு கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக கொடுக்கலாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம பவுடரி கண்டென்ட்டாக கொடுக்கறதுனால அது ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகும். லிக்விடாக வந்துட்டு வேகமாக ஆகாமல் இது வந்து பவுடரியாக இருக்கிறதுனால ஸ்லோவாக அதோட சத்தம் வந்து வேருக்கு கொடுத்துட்டே வரும். சரிங்களா, அதனால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இன்னொரு மெத்தட் என்னென்னா, மழை பெய்யுது
அந்த நேரத்தில் நம்மளால் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்க முடியாது, ட்ரைனேஜ் வழியாக வெளியே வந்துடும். அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி லிக்விட் அண்ட் சாலிட் ஃபர்டிலைசர்ஸை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ 15 days வந்துட்டு இந்த மாதிரி பவுட்ரி ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி வாழைப்பழம் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு கொஞ்சம் மண்ணை கொத்தி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அதில் போட்டு மண்ணை போட்டு மூடி தண்ணி ஊற்றி விட்டுருங்க, அவ்வளோதாங்க. இப்படி நம்ம ரெகுலராக நம்ம தோட்டத்துக்கு நம்ம ரோஜா செடியில் கொடுக்க இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான மொட்டுக்கள் கிடைக்கும், அதே சமயத்தில் பூக்களும் நல்லா பெருசாக வருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது நம்ம ரோஜா செடியில் வந்து பூக்களே இல்லாத நாளே இருக்காதுங்க, எல்லா நாளுமே பூக்கள் கொட்டி கிடக்கும், அந்த மாதிரி பூக்கள் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.